வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு சினிமரதன் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. வாரம் வாரம் இந்த சினிமரதன் உங்கள் இல்லம் நாடி வந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். வளர்ந்து வரும் இளம் படைப்பாளிகளது படைப்புகளுக்கு திறமைகளுக்கு களம் கொடுக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறும்பட படைப்பாளிகள் பலர் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். பல குழுக்கள், 15க்கு மேற்பட்ட குழுக்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். தங்களுடைய படைப்புகளை எங்களோடு வார வாரம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வர வேண்டிய முறைப்படி அவர்களது படைப்புகள் எங்களை சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் அந்த குழுக்களை வந்து நாங்கள் நேர்முக நிகழ்ச்சி கூட நாங்களும் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் டான்ஸ் சினிமரதன் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் எங்களோடு கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் குப்ரிக் அணி சார்பாக. குப்ரிக் என்று சொன்னாலே என்னடா இது வித்தியாசமான பெயராக இருக்கிறதே, சரி பார்க்கலாம் அந்த வித்தியாசம் எமக்கும் என்ன தோன்றுகிறது. அந்த கேள்வியிலிருந்தே நாம் அந்த குழுவினரை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த டான்ஸ் சினிமரதன் நிகழ்ச்சிக்கு குப்ரிக் அணி சார்பாக அவருடைய அணித்தலைவர் பிரசாந்த் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் பிரசாந்த். வணக்கம் வணக்கம். முதலிலேயே உங்களை பற்றி அறிமுகத்துக்கு முன்னராக உங்களுடைய குப்ரிக், இந்த குப்ரிக் அணி, ஏன் இந்த குப்ரிக் சற்று வித்தியாசமான பெயராக இருக்கிறது, எவ்வாறு உங்கள் அணிக்கு இந்த குப்ரிக் என்கின்ற பெயரை நீங்கள் இடுவதற்கு என்ன விடயம் காரணமாக இருந்தது? சினிமா சார்ந்து நான் கொஞ்சம் கூடுதலாக தேடுதல் தொடங்கும் படங்களை பார்க்குற படங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்கூல் வைஸ் ஃபிலிம் ஸ்கூல் ஒன்றுக்கு சேர்ந்தோம். கிளிநொச்சியில் இருந்தது பிஎம்எல். அங்கே போய் நாங்கள் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக முதல் ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் மாதிரி அது டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அந்த டீமுக்கு வச்ச பேர் வந்து குப்ரிக் அண்டு. ஏன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எல்லாருமே வேர்ல்டு மூவிஸ் சார்ந்து பார்க்க தொடங்கி இருந்தோம். உலக சினிமா ரசிகர்களாக மாறி இருந்தோம். அப்போ குப்ரிக்கின் 2001 ஸ்பேஸ் ஒடிசி அந்த மாதிரி ஷைனிங் அந்த மாதிரி தொடர்ந்து அவருடைய படங்களை பார்த்தோம். அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தது. குப்ரிக் அது யார், அது ஒரு நபரா அல்லது அவர் ஒரு இயக்குனர்? அவர் இயக்குனர். அந்த இயக்குனருடைய பெயரே குப்ரிக் தானா? குப்ரிக், ஸ்டான்லி குப்ரிக. ஸ்டான்லி ஸ்டான்லி குப்ரிக். அவர் இயக்கிய திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள்? அதான் 2001 ஸ்பேஸ் ஒடிசி, ஒடிசி ஓகே, ஷைனிங் சொல்லி இருக்கு, ஷைனிங் ஓகே, Clockwork Orange சொல்லி இருக்கு ஓகே. அதுல என்ன சிறப்பு, அவருடைய படைப்புகளில் என்ன சிறப்புகளை நீங்க இங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க? ஒரு யூனிக்னஸ் இருக்கு, ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்னு சொன்னா அதுல இருக்கு. எல்லா வகையிலையும் டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு லேயருக்கு மேல லேயரா வச்சு அதை நாங்க டீ கோட் பண்ண முடியாது. ஷைனிங் மாதிரி ஒரு படத்தை டீ கோட் பண்ணோம்னு சொன்னா அது அப்படி விரிஞ்சு கொண்டே போகும். பல லேயர்ஸ்ல வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய விளக்கங்களை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அது என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் மாதிரி நாங்கள் பார்த்தோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு அது என்ன சொல்ல புதுசாக இருந்து நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த சினிமாவில் இருந்து கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு அப்ரோச். 2001 ஃபேஸ் ஒடிசி எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அது நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் இப்போ கிறிஸ்டோபர் நோலன் மாதிரியான இயக்குநர்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார். அவருடைய படங்கள் இருந்திருக்கு. இன்னும் முன்னாள் அவருடைய படங்கள் கிறிஸ்டோபர் நோலனுக்கு இன்ஸ்பிரேஷன் மாதிரியாக இருக்கு, முன்மாதிரியாக இருந்திருக்கு. அதுல இருந்து ஒரு பகுதியே நாங்கள் அவருடைய கிறிஸ்டோபர் நோலன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை பார்க்கலாம். சரி, அப்படியாக அந்த ஒரு ஈர்ப்பு கூடத்தான் நீங்க அவருடைய பேரை வந்து உங்களுடைய டீமுக்கு அந்த டீமுக்கு வச்சோம். அதோட அந்த டீம் வந்து ஒரு நல்ல ஒரு வேவ்லென்த் செட் ஆன ஒரு டீமா இருந்தது எங்களுக்கு. அப்ப அதை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஒரு அது அந்த அந்த பேரை வச்சாலே ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷனா இருக்கு. நாங்கள் ஸ்கூல்ல படிக்கல ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் அப்படி செஞ்சோம். ப்ராஜெக்ட்னா அது ஒரு பயிற்சியா இருந்திருக்கும். அதுக்கு பிறகு வெளியில வந்து நாங்கள் சும்மா டிஸ்கஷன் அப்படி சொல்லி ஒரு ஒரு ரெண்டு படம் செஞ்சிருப்போம். அதில் ஒரு படம் வந்து ஃப்ளைன்னு சொல்லி அது வந்து ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு. இப்போ ஜெப்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட இருக்குது. வெளியில் இப்போ என்ன 1 இயர் தானே, போன வருஷம் தான் முடிஞ்சுது இப்போ அங்கிற கோர்ஸ். அப்போ அதுக்கு முடிஞ்ச பிறகு வெளியில் வந்து வாய்ப்புகளுக்காக பிச் பண்ணுற அந்த மாதிரியான விஷயம் செஞ்சேன். இது டாண்டியில் வந்தது இன்னொரு வாய்ப்பு, இந்த 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 வருஷத்தில் முதலாவது வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்களுடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம். சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீங்க எங்களுக்கு, அதாவது இந்த டான்ஸ் சினிமரதனுக்காக நீங்கள் தயாரித்த திரைப்படத்தினுடைய பெயர் என்ன? கொட்பு. கொட்பு. சரி, ஆரம்பத்துல நானே சொல்லியிருந்தேன் தானே குப்ரிக் என்று சொல்லி அணியின் பெயரே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி. இப்ப ரெண்டாவது விஷயம் கொட்பு,
அது என்ன கொட்பு? இதுவரை நான் கேள்விப்படாத பேரா இருக்கு, அதை பற்றி அவரிடமே கேட்கலாம். சொல்லுங்க பிரசாந்த். எங்களோட கொட்பு, எங்களோட கதைக்கு வந்து யூனிக்கான டைட்டில் வந்து தேவைப்பட்டது. நாங்கள் நிறைய தேடினோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளோட சரியா பொருந்தோம்னு சொல்லி, அந்த யூனிக்கா இருக்கும்னு சொல்லி. அப்ப அப்படி தேடி வரைக்க புறநானூர்ல இருந்து ஒரு சொல் ஒன்று கிடைச்சு, கொட்பன்னு சொல்லி. அதுக்கு எல்லை அற்றது சுழற்சி என்று அர்த்தம். அப்ப நாங்கள் அப்டா இருக்கும் அந்த அந்த கதைக்கு சரியா பொருத்தமா இருக்கும்னு சொல்லி வச்சிருந்தோம். உங்களுக்கு கிடைத்த ஜேனர் இது த்ரில்லர். த்ரில்லர், ஓகே. அந்த த்ரில்லருக்காக இந்த கொட்பு குறும்படத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. சரி, இந்த இந்த திரைப்பட உருவாக்கம் பற்றி நீங்க எதிர்நோக்கிய விடயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே, கொட்பு உருவாக்கம் பற்றி. எனக்கு 4ஆம் தேதி அப்படித்தான் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதாவது நீங்க செய்ய போறீங்க 5ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. இப்ப நாங்கள் வந்து வெவ்வேறு பிரதேசங்கள்ல இருக்கிறோம். எங்க டீம் வந்து கொஞ்சம் வைல்டா இருக்குது என்று வைக்கலாமே. எந்தெந்த பிரதேசத்துல? முல்லைத்தீவு, வண்ணார், கிளிநொச்சி, ரத்தினபுரி, அப்படி நுவரேரியான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆக்கள் பக்கத்தில் இருக்கிற முல்லைத்தீவில் இருந்து டீமை ஃபார்ம் பண்ணவங்கள முல்லைத்தீவில் இருந்து, மற்றது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து, இந்த இப்போதைக்கு அவைலபிளாக இருக்க இவ்வளோ பேர் இருந்தான். மற்றது எனக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி பெரிய இந்த என்ன சொல்கிறேன் வேவ்லன் செட் ஆன மாதிரி நண்பர்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் குறையும். மற்ற ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் இருந்தனாங்க. முள்ளத்தில் இந்த இந்த கதையை நான் இங்கே இருந்தே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாங்க. எல்லாம் ஆன்லைனில் என்ன செய்யறோம், இமெயிலில் நாங்கள் ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். முதல்ல ஃபோன் பண்ணி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன், இப்படி யார் நாங்கள் போட்டியில் பங்கு பெற போகிறோம், அதுக்கு பிறகு நண்பர்களுக்கு சொல்லி போட்டு என்ன மாதிரி இப்படி செய்யலாம், என்ன மாதிரி கதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி சும்மா ஒரு நான் சோபனோட தான் கதைச்சு. நான் கதைச்சு என்ன மாதிரி இந்த இந்த மாதிரி ஐடியாஸ் செய்யலாம்னா, ரெண்டு மூணு ஐடியாஸ் அதாவது நாங்கள் ஷேர் பண்ணோம், எப்படியான ஐடியாஸை சரியா செய்யலாம், அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை பற்றி நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் கணக்கவும் யோசிக்கல. அது மற்றது நாங்கள் இப்போ இப்போதான் வந்திருக்கிறோம், நிறைய ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வளங்களும் எங்களுக்கு இல்லை. இப்போ ஆக்டர்ஸ் வைஸாவோ இல்லை ப்ரொடக்ஷன் வைஸாவோ நாங்கள் பெருசாக ஆக்சஸ் பண்ணல. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு செய்யணும் ஒரு விஷயத்தை என்று யோசிச்சதால லிமிட் பண்ணோம். மற்றது நீங்கள் சொல்ற அந்த ப்ரொஜெக்டுக்கு தரப்பட்ட சில நிபந்தனைகள் இருக்குதானே, ஜான ஜென்ரா வைசா த்ரில்லர், ஆப்ஜெக்ட் என்ன இருக்கணும், வசனம் என்ன இருக்கணும், இதெல்லாமே உள்ளடங்கணும். ஆனால் அது வந்து உறுத்தாத மாதிரியும் இருக்கணும் எங்களுக்கு. அப்போ இருந்து யோசிச்சுட்டு சும்மா ஒரு அந்த அந்த டேயே நாங்கள் ஓரளவுக்கு இந்த கதையை செய்வோம்னு சொல்லி பிக்ஸ் பண்ணோம். ஒரு ரெண்டு பேர் ஒரு ஹா வேர்டு அந்த மாதிரி வச்சுக்கொண்டு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு யோசித்தோம். ஸ்கிரீன் ப்ளே அப்போ அன்னைக்கு எழுதிட்டேன். அதுக்கு பிறகு இமெயிலாம் மாறி மாறி ஒரு 3 நாள் ஓடி திரிஞ்சது ஸ்க்ரீன்ல. ஏண்டா ஃபைனல் பண்ணலை, நான் ஒன்று சேஞ்ச் பண்ணுவேன், அவர் ஒரு சேஞ்ச் பண்ணுவார், ஏண்டா ரெண்டு பேருக்கும் ஒரு சமரசத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஏண்டா டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு ஸ்க்ரீன் ப்ளேக்கு நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்னா, ஏண்டா நான் அப்சர்வ் பண்ணி பிள்ளை இருந்ததுன்னு சொன்னால் அதை திருத்துறதுக்கு நான் கொஞ்சம் காலம், இது கொஞ்சம் குறிப்பிட்ட காலம், 7 நாள்ன்றதுல வந்து எனக்கு சரியான இன்னொரு அட்வைஸ் உண்டு அதிகமாக தேவைப்படும். அப்போ நான் அதை கொடுக்கும்போது அவர் ஒரு இன்புட் தருவார், இல்லை எக்ஸ்போசிஷன் இருக்கு, வசனத்தில் இருக்கு, அது இதுன்னு சொல்லி அது நிறைய சொல்வார். அப்போ அதில் இருந்து அவர் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணுவார், இப்போ நான் ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் மேட் பண்ணுவேன் இல்லை தூக்குவேன், இந்த மாதிரி செஞ்சு வந்தோம். எங்களுக்கு ரெண்டு பேரும் தூரத்தூரம் இருக்கிறபடியா எங்களுக்கு வந்து இன்னுமே ஸ்க்ரீன் பிளேல சமரசம் வேற இல்லை, அதை சொல்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் போட்டு. சரி ஓகே, நாங்கள் போயே அங்கேயே போயே கழிச்சிட்டு அதோட அப்படியே சுட்டோட சுட்டா நாங்கள் அங்கேயே ஒரு லொக்கேஷனை பார்த்து அங்கேயே எல்லா விஷயங்களையும் செய்வோம். ஆக்டர்ஸும் அங்கேயே இருந்தது. இப்போ நான் இங்கே இருக்கிறத எனக்கு செலவு, இங்கே கூப்பிட்டு அவ்வளோ பேரும் செய்கிறது எனக்கு செலவாக இருக்கும். ஸோ நான் அங்கே போனால் ஓரளவுக்கு அந்த செலவு மேனேஜ் பண்ணலாம், தனியொரு அங்கே போனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம், எல்லா வளமும் அங்கே இருக்கிறபடியே. ஸோ அப்போ அதை செய்வோம்னு சொல்லி போட்டு அங்கே போனோம். ஒரு 3 நாள் கழிச்சிட்டு ஸ்க்ரீன் ப்ளே தான் நாங்கள் மீனாக்கிறாங்க, ஷூட் தொடங்க இல்லை, ஷூட் தொடங்க இல்லை. 3வது நாள் தான் இருந்து போன உடனே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி அதை ஃபைனல் பண்ணி ஓரளவுக்கு அந்த ஸ்கிரிப்டை செய்தெடுத்த பிறகு லொக்கேஷன் கிட்டத்தட்ட அவர் ஒரு 2 வீடு காட்டினவர், ஒரு ஆள் ஆட்கள் புலங்குற வீடு, எங்களுக்கு போனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஆட்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஷூட்டிங் பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் லெவலில் நிற்போம்னு தெரியாது, எல்லாம் பொருள் எல்லாம் இருக்கும், அப்படி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ ஒரு தடவை இல்லாத ஒரு தனி வீடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி போயிட்டு அப்படி ஒரு வீடாக கிடைச்சிது. அதோட என்ன சொல்கிறது, ஆக்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு பார்த்தோம். அது மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட வளங்கள் என்னெல்லாம் இருக்குதோ
அதெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நாங்கள் அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கிறோம். சரி, உண்மையில வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஷூட் வந்து எத்தனை நாள் முடிச்சு? ரெண்டு நாள்ல முடிச்சு. ரெண்டு நாள்ல ஷூட் முடிச்சிட்டீங்க. ஓகே, நடிகர்கள் ஒரு சில பேரை வச்சு மட்டுமே முடிச்சிட்டீங்க, ரெண்டு பேரை வச்சு. அவங்களுக்கான இந்த நடிப்பு, இப்ப நீங்க வந்து ஏற்கனவே இந்த ஃபிலிம் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, அப்ப ஒரு ஆக்டர் ஒரு பாத்திரத்தை வந்து தெரிவு செய்யறது எப்படி? அவங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கறத அவங்கள்ட்ட இருந்து நாங்க எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க எப்படி அந்த விஷயத்த அப்ரோச் பண்ணீங்க? அவையல் வந்து சரியான அமேச்சூர்ஸ் அந்த அவையல். ஒரு ஆள் வந்து ஓரளவுக்கு செய்து பழைய கேமராக்கு முன்னுக்கு நின்று பழையது, இன்னொரு ஆளுக்கு வந்து கேமரா பெரிய பழக்கம் இல்லை. அப்பதான் கேமரா பார்த்தா பதறிகளும் தானே, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா எங்களுக்கு வந்து கிடைச்ச ஆக்டர்ஸ் அவையல் தான். இப்ப நாங்கள் ஸ்கிரீன் பிளே பண்ணும்போதே இதெல்லாம் யோசிச்சேன். இப்படி விஷனா யோசிக்கும் போது இந்தந்த பிரச்சனைகள் சால்வ் பண்றதுக்கு சில விஷயங்களை ட்ரை பண்ணாங்களே. அது வந்து வெளியில தெரியாது, படமா பார்க்கக்குள்ள தெரியாது. என்ன சொன்னா, ரெண்டு பேரையும் ஒரே அடி அணிக்க வச்சு காய்ச்ச வச்சிருக்க மாட்டோம். ஏண்டா ஒரு ஆள் டேக்கு கேட்க வேண்டி வரலாம், அதாவது அதாவது குழப்பங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் அதையும் யோசிச்சிருந்தோம் நாங்கள். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து அவர் நல்ல ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய வந்து அவையிட்ட நாங்க சொல்லுவோம், இப்படித்தான் கேரக்டர் இருக்கும், இதுதான் உங்களுக்கான ஷார்ட்ஸ் இருக்கு, இது இப்படிதான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லி. நீங்க நடிச்சு காட்டுவீங்களா? நாங்க நடிச்சு காட்டுறது இல்ல, அவங்கள்ட்ட இருந்து என்ன எங்களுக்கு தேவையோ அதை எடுக்கும். இப்ப நாங்க நடிச்சு காட்டுறது எங்களை சில வேளையில அதையே கோப்பி பண்றோம், அதே கோப்பி அது கஷ்டம் அவையலுக்கு. இப்ப அவையிட்ட இருந்து என்னத்தை எங்களால எடுக்க முடியுமோ, அது எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் சொல்லி வாங்குறது தான் பெட்டரா இருக்கும் எங்கட சூழலை பொறுத்த வரைக்கும். நான் யோசிக்கிறேன், நாங்கள் நான் நடிச்சு காட்டுற அளவுக்கும் தெரியல, ஆனா அதே இருந்து வாங்குறது நல்ல நல்ல விஷயமா இருக்கும். அந்த ஜுனிக்கான நாங்க ஒரு கதாபாத்திரம் தெரிவு செய்யும் போதே அது ஆப்டா இருக்கும், அதுக்கு பொருத்தமா இருக்குமன்ற அடிப்படையெல்லாம் தெரிவு செய்யணும். செய்த பிறகு அதுவே காப்பாத்தி தந்துடும், அவரே காப்பாத்தி தந்துருவேன். நாங்க இன்னும் கொஞ்சம் மெருக ஒட்டி விட்டா ஓகே நினைக்கிறேன். அது மாதிரி மற்ற கதாபாத்திரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவர் தான், டேக் கூட எடுத்தார், ஆனா நாங்கள் சமாளிக்கூடிய மாதிரி. இப்ப உங்களோட குப்ரிக் டீமினுடைய வளங்கள் என்று சொல்லி நீங்க நாளைக்கு கண்டிப்பா ஒரு என்ன சொல்ல எங்கள்ட்ட எல்லா சோர்ஸும் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளணும்ன்றதான். அது அதுக்கான அமௌண்ட் தான் கூட நாங்கள் ஒரு சும்மா சரியான தொழில்நுட்ப ரீதியாக யோசிக்கணும், ரெட் அந்த மாதிரி அறி அந்த மாதிரி எல்லாம் போறது யோசிச்சா 50,000 ஒரு நாளைக்கு வாடகை ரெட்டு கண்டு வருதுன்னு வைக்கணும். அப்ப அதெல்லாம் நம்மளை கட்டுப்படியா நம்மள்ட்ட ஒரு மினிமலா ஒரு சோனி அல்பா 7-3 அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மினிமலா ஒரு படத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு வேர்ல்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவரேஜான ஒரு சினிமாட்டிக் ஃபீல் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு படத்தை செய்ய முடியும். ஸோ நாங்கள் அதுக்கான ஒரு நகர்த்தலோண்டு இருக்கு, பிளான்ஸ் இருக்கு, பார்ப்போம். கண்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையான்னு சொன்னா உங்களுடைய படைப்புகளை வேற காம்படிஷன்ஸுக்கு அனுப்பி அது கூட நீங்க வின் பண்ற சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அந்த அமௌண்ட வந்து நீங்க இந்த குரூப்புக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்றது இன்னொன்று. மற்றது நாங்களும் சர்வே பண்றதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து இதுக்குள்ள கிரியேட் பண்ணது அவசியமா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். செய்து கொண்டுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்ப உங்களுடைய குப்ரிக் அணி சார்பாக வந்து நீங்க அடுத்தடுத்த படைப்புகளை வந்து நீங்க செய்யறதுக்கு தயாராகிட்டீங்களா? இப்ப என்ன ப்ரோசஸ்ல இருக்குது? பிச் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு நான் எதிர்பார்க்கிற அமௌண்ட் இப்ப இது வந்து ஓரளவுக்கு எங்களுக்குள்ள மேனேஜ் பண்ணோம். இப்ப ஒரு முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷனலா ட்ரை பண்ணோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாங்க ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஒரு படமா செய்யற ஒரு குறும்படமா செய்யறதுக்குண்டா அந்த அமௌண்ட் வர்றதுக்காக வெயிட்டிங் தான். பிச் பண்றேன், அது சரியா வரும் பட்சத்துல நாங்க செய்யலாம். இப்போ அந்த என்ன சொல்ல அந்த படம் தேவை அந்த ஸ்கிரீன்ல தேவை என்று சொல்ற விஷயங்களை வந்து சில நேரம் எங்களுடைய ப்ரொடியூஸ் பண்ற ஆட்களுக்கு வந்து புலங்காமல் இருக்கும். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணா அதில் இதுல குறைக்கலாம் அதுல குறைக்கலாம்னு சொல்லிவிடும். பட் நாங்கள் ஏற்கனவே குறைச்சி தான் அதை சொல்றோம். இப்ப எங்கட இப்ப நாங்கள் ஒரு டிரெக்டரா எங்களுக்கு ஒரு ஒரு பொருளாதாரமோ ஏதோ ஒன்று நாங்கள் தேவைப்படுது, நாங்கள் ஃபுல் டைமையும் அதை ஸ்பெண்ட் பண்றோம். ஒன்றுமே அதெல்லாம் இல்லாம ஸ்கிரீன் பிளேக்கு எதுவுமே இல்லாம ஒரு டெக்னிக்கல் அந்த ப்ரொடக்ஷனுக்கான வேல்யூ மட்டும்தான் கேட்குறேன். கேட்டு அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும், ஏதாவது சும்மா இல்லை டெக்னிக்கலாக ட்ரை பண்ணுறேன்னா அது பெரும் செலவாகும். நாங்களும் ஒரு மினிமம் சரி இப்போ உங்களோட அடுத்த படைப்புக்கு உங்களுக்கு இப்போ ஓகே உங்களோட ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடைச்சிட்டாரு வச்சு பண்ணுங்க, இந்த அடுத்த படைப்புக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன அமௌண்ட் தேவைப்படும்? நான் ஒரு படத்துக்கு போட்டிருந்தேன் ஆனால் கிட்டத்தட்ட 5 லட்சம் இருந்தால் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். 5 லட்சம்
ஒரு குறும்படத்துக்கு நீங்க அந்த அதை பட்ஜெட் பண்றீங்களா? பட்ஜெட் பண்றேன். சோ 5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் படம் அது? கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷத்துக்கு போகும். ஆனா சில நேரத்துல நான் நினைக்கிறேன் ஒரு 20 நிமிடத்துக்கு அப்பால அது இந்த படம் போகைக்குள்ள வந்து அது அந்த குறும்படம் அந்த கேட்டகரியை விட்டு கொஞ்சம் விலகறதுக்கு சந்தர்ப்பம். அதுல அந்த வரமுறை ஒன்று வச்சிருக்கேன்னு நான் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேல போனா உள்ள இருந்தா குறும்படம்னு சொல்லி ஆபீஷியலா சொல்லிட்டேன். பட் எங்களுடைய என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 15 நிமிஷம்ன்றதுதான் ஒரு நல்ல குறும்படமா இருக்கு. பட் என்னுடைய படத்துக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ இதை பில்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் தேவைப்படுது. அதனால நான் அதை கொடுக்குறேன். இல்லை அநேகமாக நடைபெறுகிற பல அதாவது என்ன சொல்றது ஓகே இப்ப நாம ஓகே எங்கட கதை அதாவது எங்கட குழந்தை நாங்க பெற்றுக்கொள்ள போறோம் அதை நாங்க இப்படிதான் வளர்க்க போறோம்ன்றது வந்து அது எங்கட விருப்பம். அது யாருமே தலையிடையில. ஆனா சில நேரத்துல வந்து இப்ப இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸோ அல்லது வந்து காம்படிஷன்ஸ் வந்து நாங்க போகல அவங்க ஒரு 18-25 என்று சொல்லி சில பேர் வந்து அப்படியான விஷயங்களை வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க அப்படிப்பட்ட விடயங்களுக்கு உங்களால அப்ளை பண்றது கஷ்டம் ஆயிருமே. அதை நீங்க அப்ப யோசிக்க இல்லையா? சில நேரத்தில் நாங்க அப்படி செய்தோம்னு சொன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடியதா இருக்கும் அல்ல கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே டைப் பண்ணலாம்னு சொல்லி நீங்க அப்படி எல்லாம் யோசிக்க இல்லையா? ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் டைப் பண்றதை பத்தி யோசிக்கல. இதுகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்க யோசிக்கிறதான். அதுக்கு வேண்டா இப்ப டைரக்டர் கட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம். அப்படி எல்லாம் பார்க்கலாம். சரி ஓகே பார்க்கலாம். இப்ப உங்களோட இந்த படத்துக்காக உங்களோட கூட நின்றது வந்து சோபன் தானே? சரி இப்ப உங்களுக்கு அடுத்ததாக வந்து நாங்க சோபனை இங்க நாங்க கூப்பிட போறோம். சரி பார்க்கலாம். உங்களுடைய படைப்பு சிறப்பாக வெற்றி அடைய வேண்டும். டான்ஸ் சினிமரத நிகழ்ச்சியிலே நீங்கள் கோலோச்ச வேண்டும். பார்க்கலாம் அனைத்து குறும்படங்களும் கைக்கு கிடைத்ததன் பின்பாடாக நடுவர்களுடைய தீர்ப்பை வைத்துக் கொண்டு குபிக் டீம் எந்த லெவல்ல இருக்குன்றதை வந்து நாங்கள் நிச்சயமா அடையாளப்படுத்துவோம். அப்படி அடையாளம் காணப்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளும் நல்லபடியாக நீங்கள் எண்ணியபடி எல்லாமே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி டான் குடும்பம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து பெருமதியான உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி. சரி நேரத்தில் இந்த குப்ரிக் அணி சார்பாக நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய டான்ஸ் சினிமரதன் நிகழ்ச்சிக்காக குறும்படத்தை தந்திருந்தார்கள். கொட்பு என்கின்ற குறும்படம் அந்த குறும்படத்தினுடைய ஒரு இயக்குநராகவும் அந்த திரை சார்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவராக பிரசாந்த் அவர்கள் இதற்கு முன்னே இணைந்திருந்தார். இருவர் தான் இந்த கொட்பு திரைப்படத்தினுடைய இயக்குநர்கள். இருவர் சேர்ந்து இயக்கிய குறும்படம் தான் அது. ஆகவே அடுத்த இயக்குநராக இந்த குப்ரிக் அணி சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சோபன் அவர்களைத்தான் அடுத்து நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். வணக்கம் சோபன். வணக்கம். குப்ரிக் அணி சார்பாகவும் கொட்பு திரைப்படம் சார்பாகவும் நீங்க வந்திருக்கிறீங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த திரைத்துறை சார்ந்து உங்களோட அனுபவம், நீங்க எத்தனை வருஷம் இதுல வந்து அனுபவப்பட்டிருக்கீங்க, எப்படி எல்லாம் அடி வாங்கியிருக்கிறீங்கன்ற அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமாக தான் இப்போ நாங்கள் போன வருஷம்தான் படிக்க தொடங்கி நாங்கள். அதுக்கு முதலே ஆனால் இந்த கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு ப்ரோடாக இந்த உலக சினிமாக்கள் அந்த மாதிரி பார்க்குற பழக்கம் தொடங்கிட்டு அதுகள் பார்க்க தொடங்கின பிறகு தான் படம் எடுக்கணும்ன்ற ஆசையை வந்தது. அப்போ அதுக்கு பிறகுதான் நாங்கள் இங்கே போன வருஷம் 2020 பாலமேந்திரா ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு அது முடிஞ்சோடனே கையோட இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்ததானே அந்த டைமுக்குள்ள ஒரு காம்படிஷன் ஒன்று வந்தது. அதுக்கு ஒரு படம் ஒன்று செய்தேன். இங்கே இருந்து பொடியல் வரையலை. அப்போ எங்கள் டீம் எல்லாம் வேறு வேறு இடங்களில் இருக்கிறபடியா பொடியல் வந்து வரலையில ஊருக்கு. அப்படி என்றைக்கு நாங்களும் ஊருக்குள்ளே சொந்தக்கார சின்ன 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 ரெண்டு பொடியலை வச்சு ஒரு ஷோட் ஒன்று செய்தது. அதுக்கு முதல்ல உங்களை ஊர் எது? நான் முல்லைத்தீவு. முல்லைத்தீவில் எந்த இடம்? முல்லைத்தீவில் முள்ளிய வலையில் கணக்கணின்னு சொல்லியாரு. கணக்கணி என்ற ஒரு இடம். அதுக்கெல்லாம் தண்ணீர் விட்டு தண்ணீர் விட்டு பக்கத்தில் தான் கணக்கணி. சரி இப்போ சொல்லுங்கள் விஷயத்தந்து. அப்போ அந்த சின்ன அது எங்களோட ஒன்று விட அண்ணோட பொடியல் ஸ்கிரிப்ட் நானும் பிரசாந்தன் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் அங்கே ரெடி பண்ணிட்டேன். அது ஒரு 5-6 நிமிஷ படம். அது ஒரு காம்படிஷனுக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ எல்லா வேலையும் ஒரு பக்கத்தில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் பொடியில் வச்சு ஒரு 2-3 பேரை சேர்த்து கொண்டு போய் ஒரு 3 அவங்களுக்கு ரிஹர்சல் அந்த சின்ன பொடியில் அந்த இடத்துக்கு பழக்கப்படுத்துறதுக்கும் கேமராக்கு முன்னுக்கு பழக்கப்படுத்துறதுக்கும் அந்த டைம் தேவை. அவங்களுக்கு புதினமாக இருக்குமே அந்த கேமரா பார்க்க. அப்போ அதை பழக்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கான அந்த டைம் ஒரு 3 ரிஹர்சல் மாதிரி போனாங்க. அதுக்கு பிறகு ஒரு அடுத்தடுத்த நாள் 2 ஷூட் 2 இடத்துல லொக்கேஷன் ஒரு காடு மாதிரி ஒரு இடம், மரங்கள் வெட்டப்பட்ட மாதிரி ஒரு அழிஞ்ச இடம் உண்டு, இன்னொரு ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்டோரி அப்படி தான் போகும். அப்போ அது எடுத்தது என்ன இங்கே பிரச்சனைன்னு சொல்லி இப்போ எல்லா விஷயமுமே ஒரு குறிப்பிட்ட ஆக்கெல்லாம் பார்க்கணும். அதுதான் பிரச்சனை. இப்போ சினிமாட்டோகிராஃபியோ டிரெக்ஷனோ ஸ்க்ரீன் பிளேயோ
எடிட்டிங்கோ சவுண்ட் டிசைனோ எல்லாமே ஒரு நாங்கள் செய்யக்க நாங்களாம் செய்ய வேண்டியதா இருக்கு. வேற வேறாக்கிட்ட போகலாம், அதுக்கான ஃபண்டுகள் எங்கள்கிட்ட இல்ல. அதை விட எங்களை நாங்க மற்றவங்க நம்பும் வரைக்கும், அதாவது நாங்க எங்களை நிரூபிக்கும் வரைக்கும் சகல விதத்திலையும் நாங்களா செய்யணும். அதான் நாங்க தான் எங்களை பிராண்ட் பண்ணணும், அது ஒரு பிரச்சனை. இங்க இருக்கிற விஷயமே அதான், அதாவது உங்களுடைய படைப்பு தான் உங்களுக்கான விசிட்டிங் கார்ட்ஸ். இப்ப நீங்க அடுத்த லெவலுக்கு போக வேணும்னு சொன்னா, தம்பி இது வரைக்கும் என்ன செய்திருக்கீங்க, நீங்க உங்களோட படைப்பை காட்டுங்க அல்லது லிங்க் இருந்தா போடுங்க, இப்படித்தானே யாராச்சும் கேட்பாங்க. சோ அதுக்கான ஒரு விஷயத்த வந்து நீங்க தயார்படுத்துறது முக்கியம் தான். அதுக்குள்ள நிறையவே கஷ்ட துன்பங்கள் இருக்கும். என்னடா துறையோட இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கும் இருக்கிறதால, ஒரு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதால அந்த விஷயங்கள் வேதனைகள் வந்து எங்களுக்கும் தெரியும். சோ அப்ப நீங்க நிச்சயமா உங்களை நிரூபிப்பீங்கன்ற நம்பிக்கைக்கு ஒரு படங்கள் ஒரு சில படங்களை நிரூபிச்சிருக்கீங்க. இந்த ரெண்டு படம் இப்ப நாங்க பெருசா ஒன்னும் படங்கள் செய்யல. ஃப்ளை உண்டு, அடுத்தது கொட்பு, இந்த ரெண்டும் தான் செய்திருக்கிறோம். ஸ்கிரீன் பிளேயா கொஞ்சம் எழுதி இருக்கிறோம், சில சில இடங்கள்ல பிச் பண்ணியிருக்கிறோம். அந்த பிச் பண்ணாத அடுத்த கட்டங்களுக்கு நீ அதுகள் செய்ய போகிறோம். நீ அது எல்லாமே அந்த கீ தான். அந்த கீயால் இன்னொரு கீ, இன்னொரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை திறந்து இன்னொரு கீ உண்டு, அதுக்குள்ளே நாங்கள் உருவாக்கணும். சரி, இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த பறை தானே, ஃப்ளை, ஓகே, அது வந்து இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கா, அல்லது வந்து இப்போ அதாவது இங்கே காம்படிஷனுக்கு போகிறதால நீங்கள் கொஞ்சம் அதான் அதான் இப்போ காம்படிஷன்ஸ்க்கு போய் இப்போ ஜஃப்னா ஃபெஸ்டிவலில் இருக்குது. வார மார்ச் 9லேருந்து 14 அது இங்கே அந்த கைலாசபதி ஆடிட்டோரியத்தில் ஸ்க்ரீன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு தான் சோசியல் மீடியாவில் அப்படி போடுவோம்னு ஜோதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. உங்களோட கொட்புக்குள்ளே நாங்கள் இப்போ உங்களை அழைச்சிட்டு வரோம். கொட்பு, நாங்கள் ஏற்கனவே அந்த படம் தொடர்பான சில விஷயங்களை வந்து நாங்கள் சில சில பரப்புகளை விழா வாரியாக வந்து நாங்கள் பிரசாந்த் கிட்ட கேட்டோம். அடுத்தது அந்த திரைப்பட ரீதி, அந்த திரைப்பட உருவாக்கம், அந்த குறும்பட உருவாக்கத்திலே தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட சவால்களுக்கு முகம் கொடுத்தீங்க, அதுகளை வந்து எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்தீங்க? அதான் இப்போ நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதக்கே இது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்க போகிற ஒரு கதைன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். அதோட அந்த படத்தின டோன் வந்து ஒரு டார்க்காக இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி தானே போகுது அந்த படம். அப்போ டார்க்காக இருக்க போதுன்றேக்க எங்களுக்கு இப்போ நிறைய லைட்ஸ் இருந்தால் நாங்கள் அதை இன்னுமே நல்லா செய்திருக்கலாம். இப்போ எங்கள்ட்ட அந்த ஃபண்டுகள் இல்லை, லைட்ஸ் இல்லை, எங்கள்கிட்ட எல்லாமே வாடகைக்கு வாங்கி மாறி அப்படி தான் செய்யணும். ஸோ நேச்சுரல் லைட்ல நேச்சுரல் இல்லை, டென்ட், டென்ட் மினிமல் லைட், டென்ட் மினிமல் லைட், சினிமாட்டோகிராஃபி நான் தான் ஃபுல்லாக செய்தது. அப்போக்கு அந்த டென்ட் மினிமல் லைட்டை வச்சுக்கொண்டு அந்த அது டார்க் மோட் தானே, அப்போ எங்களுக்கு அது சரியான ப்ளஸ்ஸாக போட்டு, ஏன்னா இருட்டு இருந்து கொண்டே இருக்கணும், நெடுகளுமே அந்த இருட்டு இருந்து கொண்டே இருக்கணும், அது ஒரு சரியான மூட் கொடுக்கும். அப்போ நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஷூட் பண்ண போன முதலே முடிவு பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டீம்ஸ், ஒயிட் கலர்ஸ், அந்த மாதிரி பொடிகளுக்கெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ அப்படி இருந்தால் அந்த கன்ட்ராஸ்ட், பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கன்ட்ராஸ்ட்டை வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். அதோட சினிமாட்டோகிராஃபி வைஸாக, ஷொட் வைஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நானும் பிரசாந்த் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியர்டாக இருக்குமாண்ணா, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு கட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது, அதெல்லாம் இன்டென்ஸாகவே வச்சது. இப்போ ஒரு 90ல தான் கட் ஆகும், ஒரு இங்கே இப்படி ஒரு சொட்டு இருந்துச்சுன்னா அடுத்த சொட்டு இப்படி தான் இருக்கும். இந்த 90 இருக்கு தானே, அப்படி தான் கட் ஆகும் அந்த படம். கடைசியில் மட்டும் நாங்கள் இந்த 180க்கு ஜம்ப் பண்ணாங்க. அதெல்லாமே ப்ரீ பிளானில் வந்துட்டு, அப்படி அந்த ப்ரீ பிளானில் வந்தபடியே அந்த வியர் தன்மையே ஃபுல்லாகவே அவங்களோட பொடி இந்த ஆக்டிங்லேயும் அது கொண்ட இல்லமா இருந்தது. ஸோ இந்த 180 ரூல்ஸ் இருக்கு தானே, இந்த 180 ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண இல்லையா? ஓ, அது இந்த படத்தில் செய்யலை, ஃப்ளையில் செய்தனாங்க. இதில் ஜம்ப் பண்ணுறோம், ஆக்சிஸை அங்கே அளவுக்காக ஜம்ப் பண்ணுறோம், இங்கே அளவுக்காக ஜம்ப் பண்ணுறோம், திருப்பூருக்கு அங்கே ஜம்ப் பண்ணிட்டு அதை அப்படியே விடுறோம். ஏன்னா அந்த அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பார்க்குறாக்களுக்கு. இங்கே திருப்ப பேலன்ஸ் ஆயிரும், இல்லை ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஆயிரும். அப்போ நாங்கள் மூன்றாவதோடயே படத்தை முடிச்சிடுறோம். அப்போ அது அந்த அன்கம்ஃபர்டபுளையே பார்க்க பார்க்குறாக்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். சரி, அடுத்ததாக ஒரு இறுதியாக ஒரு கேள்வி உண்டு. நேரம் கொஞ்சம் அப்படி இறுக்கமாக இருக்கிறதால வந்து நாங்கள் அடுத்த ஒரு இறுதி கேள்வியோட ஷார்ட்டாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், ஒவ்வொரு கதை உருவாக்கத்துக்கும் ஒரு பிளாட் ஒன்று வந்து உருவாகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கொட்பு உருவாகிறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்பிரேஷன் எப்படி, என்ன விடயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க? இது ஒரு இதுக்குள்ளே சும்மா மேலால் பார்த்தா ஒரு ஆள் ஒரு மாதிரி இருக்கும், கதை சொல்லக்கூடாது. ஓகே, ஆனால் அதுக்குள்ளேன்னா ஒரு ஒரு ஃபிலோசபிக்கல் அப்ரோச் ஒன்று இருக்குது அந்த படத்துக்குள்ளே. அது வந்து அது எங்கே தொடங்கினேன்னா, இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஃபிலோசஃபியை வச்சுக்கொண்டு உலகத்தை பார்க்குறோம். அப்போ நாங்கள் ஒரு ஃபிலோசஃபிக்கு உள்ளே போயிருக்க அந்த ஃபிலோசஃபி எங்களுக்கு ஒரு கேச்சாக வருது தானே, ஒரு ஒரு அடைப்பு மாதிரி வந்துட்டு நாங்கள் அதுக்குள்ளான் இருக்கிறோம். அப்படி என்றைக்கு அந்த ஒரு ஆள் வச்சிருக்கிற ஒரு ஃபிலோசஃபியை தாங்கள் வச்சு கொண்டிருக்கேக்க இன்னொரு ஆள் வந்ததை குழப்பேக்க என்ன மாதிரியான விபரீதத்துக்கு போகுதுன்றதான் இந்த படம் சொல்லும். அது அதுக்குள்ள ஒரு லேயராக இருக்கும், ஆனால் அது லேயராக இருக்கும். அது
அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு தரம் திருப்பி திருப்பி பார்த்தா தான் அந்த படம் பண்றீங்களா அப்படி இல்லை அவ்வளவுக்குதான் இல்லை ஆனா கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் பொடியலோட இருந்து காய்ச்சிங்கடா விளங்க சரியான சிம்பிள் சரியான சிம்பிள் சரி இப்ப அடுத்ததாக இதை வந்து நீங்க இந்த டான்ஸ் ரீமர்ற நிகழ்ச்சிக்கு அப்புறம் இதை நீங்க எல்லாம் காம்படிஷன்ஸுக்கு அனுப்பிலாம் நல்லபடி அதெல்லாம் வேற லெவலுக்கு வரணும்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம் உண்மையில வந்து இந்த திரைப்பயணத்துல உங்களை நினைச்சு கொண்டது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி டான்ஸ் சினிமரதன் ஏற்கனவே டான் 48 hours சொல்லி மிக பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இப்போ டான்ஸ் சினிமரதன் என்று மாற்றமாக இருக்கிறது உங்களுடைய பயணம் வந்து இதுக்குள்ள எங்களோடு இணைஞ்சிருக்குது இது வந்து அடுத்த லெவலுக்கு போக வேணும் உங்களுடைய படைப்பு படைப்பின் வீரியம் இறுதி கட்டத்தை தீர்மானிக்கும் அதற்காக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரிதானே நன்றி ஏன்னா இந்த வாய்ப்பளித்து டான்டிக்கு நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த அணிகளோடு நாங்கள் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் அதுவரையில் நிகழ்ச்சியிலேயே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய மதுர நபர்களோடு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ் நன்றி நேயர்களே டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்